பாஸில் இன்றைக்கி கொடுத்துருக்குற டாஸ்க்கு ரொம்பவுமே முக்கியமான டாஸ்குங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பத்தாவது வாரம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீசனில் ஒரு டாஸ்க்கை கொண்டு வந்தாங்க இல்லையா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர் அஞ்சு ஸ்டார் வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த அஞ்சு ஸ்டாரை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நாமினேஷனில் இருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வச்சுட்டாங்க இதை வந்து பத்து வாரத்துக்குள்ளே யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டார் இப்போ அந்த பத்தாவது வாரமும் வந்துருச்சு ஆனால் ஒருத்தர்கிட்ட கூட அஞ்சு ஸ்டார் இல்லவே இல்லை ஸோ இப்போ அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி ஆக்கணும் இல்லையா அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அஞ்சு ஸ்டார் ஒரு நபருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி டாஸ்க்கு கொடுத்துட்டாங்க ஸோ இந்த டாஸ்க்கு வச்சாரோ இல்லையோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க சண்டை போட்டுக்கிட்டு ஒவ்வொருத்தவங்கள வெளியில் அனுப்பிக்கிட்டே வராங்க ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஆறு பேர் இருக்கிறாங்க விஜய் வருமா விக்ரம் பூர்ணிமா ரவீனா மணி அதுக்கப்புறம் அர்ச்சனா ஸோ இந்த ஆறு பேர் தாங்க வந்து ஃபைனலாக இப்போ இருக்கிறாங்க ஸோ இந்த ஆறு பேர்லேருந்து ஒரு நபருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அஞ்சு கோல்டு ஸ்டார் கிடைக்கும் ஸோ அந்த அஞ்சு கோல்டு ஸ்டாரை யூஸ் பண்ணி ஒருவேளை அடுத்த வாரம் அவங்க நாமினேஷனுக்கு வந்தாங்க அப்படின்னா அந்த அஞ்சு ஸ்டாரை யூஸ் பண்ணி இருந்து தப்பிச்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கேமு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த ஆறு பேரில் யார் அந்த கோல்டு ஸ்டாரை வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்